சேலம் கோட்டை பெருமாள் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி நேபாள நாட்டில் உள்ள ஜலநாராயணன் முக்திநாத் சுவாமிகளின் அலங்காரம் தத்ரூபமாக அமைக்கப்பட்டது. இதை பக்தர்கள் ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள கோட்டை பெருமாள் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலின் கும்பாபிஷேகத்தை ஒட்டி சேலம் செவ்வாய்ப்பேட்டை கணபதி நண்பர்கள் குழுவின் சார்பில் நேபாள நாட்டில் உள்ள ஜலநாராயணன் மற்றும் முக்திநாத் சுவாமிகளின் தத்ரூப அலங்காரம் அமைக்கப்பட்டுள்ளது. நேபாள நாட்டில் புத்த நீலகந்த நாராயணா என்ற கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோயிலுக்கு தமிழக பக்தர்கள் சென்று வருவது கடினம் என்பதால் நேபாள நாட்டில் உள்ள மகாவிஷ்ணுவின் 18 அடி நீளம் கொண்ட தத்ரூப சிலையை 8 அடி அகலம் உள்ள ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருப்பதைப் போன்று அமைக்கப்பட்ட அலங்காரம் பக்தர்களின் மத்தியில் மிகவும் பாராட்டப்பட்டது. நம்ம ஊர்ல அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி காட்டுறது ரொம்ப நல்லா இருக்கு. சாமி பக்கத்துல ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் நான். ஏன்னா எனக்கு நாராயண சாமி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால இப்படி பக்கத்துல வெளியூர்ல போய் பார்க்க வேண்டிய விஷயத்த எந்த ஒரு இதுவும் இல்லாம நம்ம இங்கேயே பார்த்து எல்லா பலனையும் பெறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க ரொம்ப சூப்பரா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. முக்திநாத்துல இருக்கிறது அங்க போய் பார்க்க முடியாதத இங்க வந்து ஈஸியா எல்லாம் நேர்ல பாத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. வடநாட்டில் உள்ள சுவாமி ஜலநாராயணன் முக்திநாத்தின் தரிசனத்தை சேலத்தில் பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக பக்தர்கள் தெரிவித்தனர்.